ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்பிசி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. 2018 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரை இந்தியாவில் உள்ள வங்கிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களிலிருந்து வசூலித்த அபராத தொகை எவ்வளோ தெரியுமா? மொத்தம் 35,000 கோடி. அதே 2018லேருந்து 2023 வரைக்கும் இந்தியா முழுவதும் திருடர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எவ்வளோன்னு கணக்கு பண்ணால் கூட இந்த 35,000 கோடி கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அரசு வங்கிகள் என்று சொல்லக்கூடிய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் வங்கிகள் போன்றவை மக்களிடமிருந்து வசூலித்த அபராத தொகை மட்டும் எவ்வளோன்னா 35,000 கோடி. கணக்கு பண்ணி பாருங்கள், இப்போ யார் பெரிய திருடன்ட்டு? மக்களிடமிருந்து அரசு வங்கிகளும் தனியார் வங்கிகளும் தான் பெரிய அளவில் கொள்ளையடிச்சிருக்காங்க. யாராவது கேட்டாங்களா, எங்களுக்கு வங்கி அக்கௌண்ட் வேணும், எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு மோடிட்ட கேட்டாங்களா? அவர் என்ன பண்ணார், கேஸ் சிலிண்டர் மானியத்தை எல்லாம் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த போகிறேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் வங்கி கணக்கு. இந்தியாவில் குப்பன் சுப்பன் என்ன அடிமட்ட இந்த டெய்லி ஒரு 100 ரூபா சம்பாதிக்காத மக்களுக்கு கூட வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டது. தொடங்கி எல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்களா, அது இப்போ பெருமையாக இந்த எத்தனையோ கோடி வங்கி கணக்கு தொடங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அவ்வளோ பெருமையாக பேசினாங்க. என்னாச்சு, வங்கி கணக்கு தொடங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வங்கிகள் அறிவிக்கிறாங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ட்டு. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதனால மட்டுமே 21,000 கோடி ரூபாய் வங்கிகள் வாடிக்கையாளர்ந்து வசூலிக்கப்பட்டிருக்குது. எவ்வளோ வசூலிச்சிருக்காங்க, 21,000 கோடி ரூபாய். ஓகேயா? அடுத்து அந்த ஒரு மாதத்துக்கு 5 தடவை மட்டும்தான் ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் போட்டாங்க. என் பணத்தை நான் பேங்கில் போட்டு வச்சுருக்கேன், அதை எப்போ வேணாலும் எடுக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் எடுக்கலாம், எனக்கு உரிமை இருக்குது. வீட்டில் வச்சுருந்தா பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு நம்ம வங்கியில் போட்டு வைக்கிறோம். ஆனால் இவனுங்க என்ன பண்ணாங்க, மாதத்துக்கு 5 தடவை தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா அபராதம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமு. அந்த அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு 5 தடவைக்கு மேலே ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தவங்கள்ட்டேருந்து வசூலிக்கப்பட்ட அபராத தொகை தெரியுமா, 8 கோடி ரூபாய். பாருங்க, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் 21,000 கோடி. என்ன அதாவது, ஏடிஎம்ல போய் 5 தடவைக்கு மேலே பணம் எடுத்ததுனால போடப்பட்ட அபராத தொகை வந்து 8,000 கோடி. அடுத்து வாங்க, எஸ்எம்எஸ் வங்கிகள் வந்து தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்கள்ல, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, அந்த எஸ்எம்எஸ்க்காக மட்டுமே 6,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. 21,000 கோடி ப்ளஸ் 8,000 கோடி ப்ளஸ் 6,000 கோடி, மொத்தம் 35,000 கோடி ரூபாயை வங்கிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களிடமிருந்து அபராத தொகையை வசூலிச்சிருக்காங்க. இதை வந்து இந்தியா முழுவதும் இந்த 2018-2023 ஆண்டு வரை நடந்த கொள்ளைகள் மூலமாக கூட இந்த கொள்ளையர்கள் வந்து இவ்வளோ பணத்தை திருட்டிருக்க முடியாது, ஆனால் வங்கிகள் கொள்ளையடிச்சிருக்காங்க. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பர்சனலாக. சிட்டி யூனியன் என்ற பேங்க், அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு 800 ரூபா பிடிச்சாங்க பெனால்ட்டி, 5,000 ரூபா. நான் என்னுடைய அக்கௌண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் உள்ள வங்கி மாதம் மாதம் 5,000 ரூபா மினிமம் பேலன்ஸ், 5,000 ரூபா மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. நான் மெயின்டைன் பண்ணலை, 3,000 ரூபா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், மாதம் மாதம் 52 ரூபா போட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக பணத்தை எல்லாம் காலி பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு நான் பண்ண தப்பு என்னன்னாக்கா, அவங்க வங்கிக்கு இன்ஃபார்ம் பண்ணல, என்னுடைய இதை வங்கி கணக்கை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, அப்படியே விட்டு வச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு எங்கிட்டேருந்து பணம் வாங்கியிருந்தாப்புல, கடை வாங்கியிருந்தாப்புல, அவர் வந்து அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள ஜிபே மூலியமாக பண்ணும்போது தெரியாதனமாக அந்த சிட்டி யூனியன் பேங்க் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிட்டாப்புல. 2 அக்கௌண்ட் இருக்குது, ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டு, சிட்டி யூனியன் பேங்க், 2 அக்கௌண்ட் இருக்குது. சிட்டி யூனியன் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பணம் வர வைக்கிற மாதிரி பண்ணிட்டாப்புல. பணம் வந்தது தான் வந்த நிமிஷத்துலேயே 800 ரூபா டெபிட்டு பிடிச்சிட்டாங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் நான் பேங்கில் பேசி கீசி, அது கொரோனா காலத்தில் நான் சம்பவது, அதுக்கப்புறம் இமெயிலாக அனுப்பி இந்த மாதிரி சமயத்தில் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 800 ரூபாயில் 400 ரூபா இது வாபஸ் வந்துருச்சு, 400 ரூபா டெபிட் பிடிச்ச வச்சு. இன்னொரு பேங்க் இந்தியன் பேங்க், அதில் வந்து 1,500 ரூபா மினிமம் இது அமௌண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வங்கி 2003 வங்கி கணக்கு துவங்கும் போது 500 ரூபா மினிமம் பேலன்ஸு, அதுக்கப்புறம் 1,000 ரூபா மாறிச்சு. இப்போ வந்து எல்லா பேங்க்கும் வங்கி மினிமம் பேலன்ஸ் ரேட்டை உயர்த்திட்டாங்கிறது ஸ்டேட் பேங்க் பற்றியும் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து 60 இதெல்லாம் ரூரல் ஏரியா வருது, அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 3,000 ரூபா மெயின்டைன் பண்ணால் போதும், இல்லை 2,000 ரூபா மெயின்டைன் பண்ணால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்தியன் பேங்க் வந்து நமக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பலை.
நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா நான் பிடிப்போம் அப்படின்னு எந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு அனுப்பலை. அதனால் 1500 அந்த பேங்கில் கிடக்கு. நான் ஒரு 6-7 மாதம் போல் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறதோ இல்லை போடுறதோ பண்ணல. ஏன்னா அந்த அக்கௌண்ட்டு சென்னை அக்கௌண்ட்டு, சென்னை அட்ரஸ்லேருந்து அந்த சென்னை அக்கௌண்ட்டில், சென்னை பிரான்ச்சில் கோடம்பா இதுக்கு வள்ளுவர்கோட்டை பிரான்ச்சில் அக்கௌண்ட் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் சரி ஓகே அதில் ஒரு 500 எடுப்பலாம், 1000 எடுக்கலாம்னு போய் செக் பண்ணாக்கா 0 பேலன்ஸ் நமக்குது. என்னடா செக் பண்ணுவாத்தாக்கா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணனால டோட்டலாக வைப் அவுட் ஆயிடுச்சு. இது தனிப்பட்ட முறையில் என்கிட்டேருந்து மட்டுமே இது ஒரு 1500, அங்கே ஒரு 400, 1900 வசூல் பண்ணி கொள்ளையடிச்சிருக்காங்க. அதே போல் இந்தியா முழுவதும் உள்ள மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்கள்டேருந்து மொத்தம் 35,000 கோடி ரூபாயை கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுதான் அரசாங்கமே தங்களுடைய வங்கிகள் மூலமாக மக்கள்கிட்டருந்து எப்படியெல்லாம் லூட்டுறீங்கன்னு பாருங்கள். அதனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வங்கிகளில் வந்து பணத்தை போட்டு வச்சுலாம் சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறோம், அப்படிலாம் கிடையாது, நிச்சயமாக கிடையாது, அது சேஃப்டி கிடையாது. அதனால் உங்களுக்கு பல அக்கௌண்ட்டுகள் இருந்துச்சுனாக்கா எல்லா அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேங்க் மட்டும் அக்கௌண்ட் வச்சுங்க, மெயின்டைன் பண்ணுங்கள், அதான் நல்லது, சேஃப்டி. இல்லை எனக்கு 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பெருமையாக வச்சுருந்தோம் பந்தாக வச்சுருந்தோம்னாக்கா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருப்போம், கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பேங்க்லேயும் லோட் அடிச்சுவாங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்ட்டு. அதனால் அது அந்த காலம் 500 பேங்கில் மினிமம் பேலன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறோம், இப்போலாம் மாறிப்போச்சு, 5000 வச்சு ஆகணும் அப்படின்ட்டு பெரும்பாலான வங்கிகள் 5000 மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பணத்தை வச்சு தானே அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை வச்சு தான், ஏன்னா அவங்க வட்டி விட்டு சம்பாதிக்கிறது நம்மளோட பொருளாதாரத்தை பயன்படுத்த நம்ம அனுமதிக்கக்கூடாது. அதனால் தேவையில்லாத உள்ள அக்கௌண்ட்டுகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நம்பகமான பேங்க் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த பேங்கில் மட்டும் அக்கௌண்ட் வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. அதனால் பார்த்துங்க, அரசாங்கம் சொல்கிறத அவங்க செய்கிறாங்க. இந்த 2014 ஆண்டிலிருந்து இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம் இப்படியெல்லாம் வசூலிக்க சொல்லுது. அவர்கள் வந்து எப்போதுமே ஏழை எளிய மக்களை வந்து கண்கொண்டு பார்க்க மாட்டாங்க, பணக்காரர்களுக்காகத்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுருக்கு. எவன் எக்கேடு போட்டு போனால் என்ன, நமக்கு என்னை பற்றி வசூல் பண்ணு, அரசாங்கம் நடக்கணும். ஜிஎஸ்டி வரி விதிப்பு, எத்தனையோ குறு சிறு நடுத்தர தொழில்கள்லாம் நசுங்கி போச்சு. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பினால் எத்தனையோ நிறுவனங்கள் வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க. அதே போல் தான் ஏற்கனவே கேட்டாங்க ஹோட்டலில் சாப்பிட்டாக்கா ஜிஎஸ்டி வரி விதிப்பு உண்டு அப்படின்னு. அதை தவிர்க்கணும் என்ன பண்ண, வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, நீங்கள் எதுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அப்படின்னு நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஐடியா கொடுத்தாங்க. மக்கள் வந்து கொரோனா காலத்துலேயும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அதை பற்றிலாம் இந்த அரசாங்கம் கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்லை. அவர்கள் திட்டங்களை எல்லாம் சட்டங்களை எல்லாம் மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும், அவ்வளோதான். அப்படி அவர்கள் வகுத்து கொடுத்த சட்டங்கள் திட்டங்களை தான் இந்த வங்கிகள் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. மினிமம் பேலன்ஸுக்கு இவ்வளோ பெனால்ட்டி, எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு இவ்வளோ இவ்வளோ சார்ஜு, ஏடிஎம் வந்து 5 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணாக்கா இவ்வளோ பணம் வசூலிப்போம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து என் பணம் என் உரிமை அப்படின்னு நம்ம சட்டம்லாம் பேச முடியாது. ஏன்னா இது ஒரு ஜனநாயக தன்மை இல்லாத பாசிச பயங்கரவாத ஆட்சி. இந்த ஆட்சியில் வந்து நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது, நல்லது செய்வாங்க அப்படின்ட்டு. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஆண்டாக 2024 இருக்கும் என்று மக்கள் அவரோடு காத்திருக்கார்கள், நாமும் காத்திருப்போம். சேவ் இந்தியா, ஓ டு ஐஎன்டிஐஏ கூட்டணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ.